Hello friends, welcome to Abhijit Cuisine YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம். தேவையான அளவு நான் கொஞ்சம் 5 எடுத்துர்க்கேன். இதனோட தலையை பூரா நம்ம நீக்கிக்கலாம். இது வந்து ரெண்டு ஆளுக்கு சர்வ் ஆகும். இத வந்து நல்ல சர்க்கிளா பொடி பொடியா நறுக்கணும். நம்ம காய் நறுக்கிற மாதிரி கொஞ்சம் திக்கா நறுக்க கூடாது, கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே நறுக்கிக்கணும். பாருங்க அந்த வீடியோல காமிக்கிற மாதிரி. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாவும் நறுக்கிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒன்னா நறுக்கி காமிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் ஒட்டாம வரணும்னா நீங்க வந்து வெண்டைக்காயை கழுவும் போதே நல்லா திரும்பி கழுவுனா ஒட்டாம வரும் உங்களுக்கு வெண்டைக்காய். பாருங்க வெட்டிட்டேன். நான் வந்து 5 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், ஒட்டவே இல்லை பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு. இப்போது 1/2 டீஸ்பூனோட கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல, இந்த கடுகு பொரியிறது பாருங்க. கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே தான் நம்ம உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ கொஞ்சம் உளுந்து எடுத்து போட்டுக்கிறேன். நான் வந்து 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உளுந்து. இது கரிஞ்சிராமல் இருக்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம். நான் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் சில டைம் தெரிச்சிரும், உங்களுக்கு வேணால் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாருங்க பேனில் போட்டால் கூட ஒட்டல. இந்த மெத்தடில் நீங்களும் வெண்டைக்காயை கழுவி பாருங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரைத்தா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரிப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுக்கலாம். நம்ம இந்த உப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடணும். நம்ம ஒன்றும் ரொம்ப நேரம் இதில் வதக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் வெண்டைக்காயை. இப்போ ஒரு போல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்கூப் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலேயே பண்ண தயிர். எப்படி தயிர் பண்ணுறது வீட்டிலேங்கிறது நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. இப்போ இது 2 ஸ்கூப் வீட்டிலே பண்ண தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு போலில். இது வந்து 2 பேர் கரெக்டாக சர்வ் ஆகும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இது உள்ள அப்படியே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு, அப்பவே அது நம்ம ரைத்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். தயிர் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பிஞ்சு தான் உப்பு சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கல. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் முறிஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.